ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன்சி பிஜன் க்ளப் யூடியூப் சேனல். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பிஜன்ஸோட ப்ரீடிங் இஷ்யூஸை பற்றியும் அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பற்றியும் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு என்னுடைய எஃபி பேஜ்லேயும் சரி யூடியூப் சேனல்லையும் சரி நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதனால் கண்டினியூஸாக சில வீடியோஸை நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எது ரிகார்டிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜன்ஸோடைய கேஜ் அண்ட் பேர்ட் மெயின்டெனன்ஸ் பற்றியும் அதனோட நியூட்ரிஷன்ஸ் கண்டென்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், ஏதாவது எமர்ஜென்சி கேசஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் இருக்க போகுது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் போட போகிறது பிஜன்ஸ்க்கு நம்ம யூஸ்வலாக கொடுக்குற இந்த கெமிக்கல் பாத் அப்படின்னு சொல்கிற பூட்டக்ஸ் பாத். ஸோ இது எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பூட்டக்ஸ் பாத்தை எப்படி ப்ராப்பராக கொடுக்குறது, இது கொடுக்குறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது, கொடுக்கலனா என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் பேச போகிறோம். இந்த வீடியோஸையும் நான் ஃபர்தராக இன்னொரு ஒன் ஆர் டூ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் கண்டினியூஸாக எல்லா பார்ட்டுக்குமே உங்களுடைய சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுங்க. ஸோ இந்த பிஜன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற கெமிக்கல் பாத், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் பேர் பார்த்தீங்கன்னா பூடக்ஸ் வெட்டு. ஸோ இந்த பூடக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த டெல்டா மெத்ரின் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் கண்டென்ட் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் தான் நம்ம பெஸ்ட்ஸ் அதாவது புறா மேலே இருக்க அந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. ஸோ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 50 ml. இந்த 50 ml கண்டெய்னரில் 1.25% ஆஃப் டெல்டா மெத்ரின் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் எம்எல்ல 12.5 mg ஆஃப் டெல்டா மெத்ரின் இருக்குது அப்படின்னு இதில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணலாம், அதாவது தண்ணியில் கலந்து உங்கள் கூண்டை சுற்றியும் நீங்கள் தெளிக்கலாம், இல்லை கேஜஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம் இந்த வாட்டரை யூஸ் பண்ணி. ஸோ எப்பயும் நீங்கள் பண்ணுற மாதிரி புறாக்களை இந்த தண்ணியில் நீங்கள் முக்கியம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ இவங்களே வந்து சில வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது எந்தெந்த பூச்சிகளுக்கு எந்தெந்த அளவு நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிக்ஸுக்கு வந்து 2 ml/L, மைட்ஸுக்கு 4 ml/L, லீஸுக்கு 1 ml/L, ஃப்ளீஸ்க்கு வந்து 2 ml/L சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யூனிவர்சல் டோசேஜ், இந்த டோசேஜஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். தென் அப்புறம் நான் என்கிட்ட இருக்க சில பேர்ட்ஸில் இந்த டிக்ஸ் இருக்குது, டிக்ஸ் அண்ட் லீசஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்து நான் இந்த பூட்டாக்ஸை வச்சு எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அது வந்து என்னோடய ஃபர்தர் வீடியோஸில் இருக்கும். அந்த வீடியோஸில் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இந்த வீடியோஸ்க்கும் என்னோடய யூடியூப் சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.